வணக்கம்மா. நமஸ்காரம். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம். சொல்லுமா, இப்போ வர மார்ச் 8 மகளிர் தினம் வருது இல்லையா? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ரொம்ப பெரிய சாதனை பண்ணி பொதுமக்களுக்கு நிறைய தொண்டுகள் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? ஒரு பெண் கிட்ட கரெக்டாக இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் இருந்தேன். உங்களை சந்தித்து இந்த கேள்வி கேட்கறதுல ரொம்பவே சந்தோஷம். மகளிர் தினத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப ரொம்ப அற்புதமானது. மகளிர் தினம் அப்படிங்கிறத நான் பெண் ஒரு அம்மாவாக இருந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். மகளிர் தினத்தில் தான் பெண்கள் நம்ம நாட்டு கண்கள். பெண்கள் இல்லைனா எதுவும் பாருங்கள், நிறைய ஆண்கள்லாம் வந்து இப்போ வந்து நல்ல பெண்ணு கிடைக்காமல் அலைகிறாங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் நல்ல கணவர் கிடைக்காமல் வேதனையில் நிறைய ஜாதகம் வருது. அப்படி ஜாதகம் வந்து பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தம் வந்து சேர்றதில்லை. அதே மாதிரி இந்த பெண்கள் இல்லைனா ஒரு வீட்டில் வந்து தாயாக, மனைவியாக, தங்கையாக, ஆசிரியராக, குழந்தையாக, அதே மாதிரி சப்தக்கன்னி பூஜை கூட பாருங்கள், தாய் தான். பூமாதேவி பெண்ணு தான், நம்ம தேசியமாதான் அவளும் பெண்ணு தான். அப்போ நம்ம பெண்கள் இல்லாத இடமே இல்லை. ஆனால் அந்த பெண்களுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுங்க. பெண்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து முள்ளு மரமாக இருந்தால் கூட இந்த பெண்கள் கொடி மாதிரி அதை அந்த முள்ளு மரத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே மேலே படருவாங்க. அவங்களுக்கு குத்தி கிழிச்சாலும் அதை ஏற்று படருவாங்க. அதுதான் கொடிகள் பெண்கள். ஆண்கள் வந்து மரம், அதே நீங்கள் வந்து தேக்கு மரமாக இருக்கிறதோ, முள்ளு மரமாக இருக்கிறதோ, சவுக்க மரமாக இருக்கிறதோ, கருவக்காடாக இருக்கிறதோ, நெறிஞ்சிமல்லாக இருக்கிறதோ, ஆண்களுடைய செயல்பாடுகளுக்கு பெண்களை ஒரு நிமிஷம் பூ மாதிரி அவங்கள ஒரு டீ கொண்டு வந்தியா, உப்பே ஒரு அந்த அதில் உப்பு கலந்த டீயாக இருந்தால் கூட நீ அமிர்தத்தை கொண்டு வந்தேன் கொடுங்க, தண்ணி கொண்டு வந்தால் உன் கையில் கொண்டு வந்தனால இனிக்குதுன்னு ஒரு புகழ்ந்து பேசுனீங்கன்னா பூமாதேவி கூட புகழ்ந்து தான் பேசுவான். யாதேவி சர்வபூதேவி மத்ருபான நமஸ்தசேன் பூமாதேவிக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். அப்போ அந்த தேவிக்கு அந்த மந்திரம் சொல்லும்போது தான் அவளே மகிழ்ச்சி அடைகிறாள். அப்போ நம்மளுடைய மனைவிமார்களையும் இந்த எத்தனை உறவுகள் இருக்கோ பெண்களை நீங்கள் வந்து பூசிங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டுங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு நல்ல புத்தி இருக்குது அவங்களுக்கு. அந்த புத்தியில் ஏதாவது ஒரு வேலையில் அவங்க வெற்றி உள்ளவங்களாக இருப்பாங்க. அதை ஊக்குவிச்சு அவங்கள பாராட்டுங்க. அவங்கள பாராட்டி நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க. நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னா நீங்கள் போக இடமெல்லாம் 4 மடங்கு கஷ்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா அவங்க சமைக்கிறதுலேருந்து, உட்காரிலேருந்து, வீடு கூட்டுறதுலேருந்து, படிக்கிறதுலேருந்து, போகிறது வரைக்கும் மந்திரம் ஜபிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போன திட்டு வார்த்தையோ, நீங்கள் சொல்லிட்டு போன அன்பு வார்த்தைங்களையும் மந்திரமாக ஜபிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் இந்த மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளை மாற்றி பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, வரப்போகிற சங்கதிகளுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து, அவங்களோட சேர்ந்து செயல்பட்டு அன்பு கூடி நம் நாட்டை கண்களாக நம் பெண்களை காக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். அரர மகாதேவ் பால்காலம்.